சிலை நம்ம 2500 வருஷம் பழமையான ஒரு தொழில் தான், அது கலை தான். அதை வந்து இங்கே ஆர்கனைஸ்டாக நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஃபேஸ் ஹியூமன்ஸை ஸ்கேன் பண்ணி அதில் எமோஷனாக நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி அதை ஸ்கல்ச்சராகவும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரையும் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் எடுத்து அவங்களுடைய உருவத்தை அப்படியே வந்து ஸ்கல்ப் பண்ணிடுவேன். ஆமாம், இப்போ ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து மக்கிடும், இல்லைனா வந்து கிழிஞ்சிரும், இல்லைனா பெருசாக அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது. பட் ஸ்கல்ச்சராக வச்சுக்கும் போது நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தைய எடுத்துக்கலாம், தாத்தாவுடைய என்னுடைய அப்பாவுடைய ஃபேஸ் தொட்டு பார்க்க முடியும், மூக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு பார்க்க முடியும் சைட் ஆங்கிளில். ஸோ இந்த தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண முடியும். ஃபேஸ்னு ஒன்று பார்த்தா வாட் இஸ் தட்? ஃபேஸ் வந்து சிலையோட இனிஷியேட்டிவ். ஸோ அதில் வந்து இந்த ஸ்கல்ச்சர்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் மாதிரி, நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி, நம்ம எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். பட் ஆனால் நம்ம ஃபேஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ வேணால் ஸ்கல்ச்சர் பண்ணிக்கலாம். பாயிண்ட், தம்பி வந்து ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஒருத்தருடைய முகத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்கிறாரு. உங்கள் ஃபேமிலியில் யாரை ஸ்கல்ப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க பேரை கமெண்ட்ஸில் போடுங்க.